ஹலோ கைஸ் அகைன் வெல்கம் பேக் டு மை சேனல். ஒரு வழியாக நத்திங் அவங்களோட நத்திங் ஃபோன் டூ லான்ச்சிங் டேட் அண்ட் ப்ரீ ஆர்டர் டீடெயில்ஸ் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதே சமயம் சில இம்பார்ட்டன்டான ஃபியூச்சரை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக அடுத்தடுத்த வீடியோ கொஞ்சம் பெட்டர் மேக் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இந்த நத்திங் ஃபோன் டூவோட ப்ரீ ஆர்டர் ஜூன் 29 ஆஃப்டர்நூன்ல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. நீங்க 2000 ரூபாய் கட்டி ப்ரீ ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்படி ஆர்டர் பண்றவங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவான ஆஃபர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயம் இந்த மொபைல் ஸ்னாப் டிராகன் 8th Gen 1 சிப்செட்டோட தான் வரப்போகுது. அண்ட் 45 வாட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கிறதையும் நத்திங் சைடு இருந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஒருவேளை ரீமைனிங் ஸ்பெக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா அந்த அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிக்க முடியும். தென் நெக்ஸ்ட் மந்த் ஜூலை 11 இருந்து ஜூலை 20 உங்களோட மெமரி வேரியன்ட்டையும் நீங்க செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணி பாக்கிறப்போ நல்ல பிரைஸ் டிஃபரன்ஸ்ல தான் இந்த நத்திங் ஃபோன் டூவை கொண்டு வர போறாங்க அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. அதே நேரம் இந்த மொபைல் கூட ESTIC 1 ES2 ரிலீஸ் பண்றதா சொல்லிருக்காங்க. இந்த மொபைல் வாங்குறவங்களுக்கு ESTIC 50% டிஸ்கவுண்ட் கிடைக்கும்னு சொல்லிருக்காங்க. அதே நேரம் இந்த மொபைல பத்தின நம்பற மாதிரியான சில லீக்ஸ் வெளியாகிருக்கு. அதுபடி இந்த மொபைல 6.7 inch full HD plus பேனல், 120Hz refresh rateல வர போறதாவும் சொல்லிருக்காங்க. அட் தி சேம் டைம் அது AMOLED பேனலா இல்ல LCD பேனலாங்கறது இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. மேக்ஸிமம் AMOLED பேனலா வரதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. தென் LPDDR5 RAM ஆன் UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப்பும் வரலாம்னு எதிர்பார்க்கப்படுது. பேஸ் வேரியன்ட் 8GB RAM 128GB இன்டர்னல் வேரியன்ட்லயும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சேம் டைம் கேமராவோட ஃபுல் ஃபீச்சர்ஸ் இன்னும் தெரிய வரல. கண்டிப்பா 50MP மெயின் கேமரா OIS சப்போர்ட்டோட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆல்ரெடி 45W சார்ஜிங் சப்போர்ட்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. பட் பேட்டரியின் வர ஒரு 4700mAh வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். ஓகே கைஸ், அவ்வளவுதான் இந்த வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃபியூச்சர்ல இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட்டான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.